எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பில் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களை வந்து சேரும் சரி வாங்க பதிவுக்கு செல்லலாம் இயக்குனர் கே சங்கர் டைரக்ஷனில் இன்று போல் என்றும் வாழ்க படத்தின் ஷூட்டிங் சத்ய ஸ்டுடியோவில் நடைபெற்று கொண்டிருந்தது எனக்கு போலீஸ் சாமியார் வேடம் நாட்டுப்புறத்திலிருந்து வரும் எம்ஜிஆரை ஏமாற்றி பணம் பறிக்கும் பாத்திரம் கிராமத்திலிருந்து பணமூட்டியோடு வந்து சத்திரத்தில் அவர் படுத்திருப்பார் அவர் காலை நக்கி அவரது கவனத்தை திருப்ப வேண்டும் அப்பனே இது பாவ மூட்டை இதை என்னிடம் கொடுத்து விடு என்று சொல்வேன் இல்லை சாமி இது பணமூட்டை இதை நான் கொடுக்க மாட்டேன் என்பார் எம்ஜிஆர் பதிலுக்கு டேய் மரியாதையாக கொடுத்துரு என்று அவரை மிரட்டி பணமூட்டையை பறிக்க வேண்டும் டைரக்டர் ஸ்டார்ட் கேமரா என்று சொல்லிவிட்டார் கேமரா ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் என்னால் எம்ஜிஆரை டாப் போட்டு பேச முடியவில்லை நான் பேசாமல் சும்மா இருந்தேன் ஆக்டிங் தான் என்றாலும் அவரை வாடா என்று எப்படி கூப்பிடுவது ராமகிருஷ்ணன் நான் சொல்றதை கவனமாக கேளு நீ ராமகிருஷ்ணன் இல்லை போலிசாமியார் நான் எம்ஜிஆர் இல்லை ஒரு நாட்டுப்புறத்தான் இப்போது நாட்டுப்புறத்தானை ஏமாற்ற போலிசாமியார் மிரட்டி பேசுகிறான் அவன் என்னை மரியாதையாகவா பேசுவான் உன் டயலாக் சரியாக பேசி என்றார் டேய் மரியாதையா கொடுடா என்று மிரட்டியதும் பணமூட்டையை தராமல் தடுக்க என்னை தள்ளுவார் தொடர்ந்து சண்டை காட்சி அப்போது எதிர்பாராத விதமாக நான் வைத்திருந்த பொய் தலைமுடி வீ கீழே விழுந்து என் வழுக்கை தலை தெரிந்துவிடும் அடப்பாவி நீ சாமியாரா என்று எம்ஜிஆர் கேட்பார் நான் மற்றும் என் கூட்டாளிகளுடன் சண்டை போடுவார் எம்ஜிஆர் மாட்டுக்கார வேலன் நினைத்ததை முடிப்பவன் நீரும் நெருப்பும் சிரித்து வாழ வேண்டும் போன்ற பல படங்களில் எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடிப்பார் இரண்டு எம்ஜிஆர்களும் சேர்ந்து ஒரே காட்சியில் தோண்ட என்றால் அங்கு எனக்கு வேலை இருக்கும் எம்ஜிஆர் இருப்பதைப் போலவே அந்த பேண்ட் அந்த சட்டை தலையில் விக் கூலிங் கிளாஸ் கழுத்தில் கர்ச்சிப் என்று தலையிலிருந்து கால் வரை அவரைப் போலவே தோற்றம் இருக்கும்படி மேக்கப் என்னை பார்த்து எம்ஜிஆர் என்று தவறாக நினைத்து பலர் ஏமாந்திருக்கின்றனர் ஒரு முறை சத்ய ஸ்டூடியோவில் ஷூட்டிங் வணக்கம் நான் வாலி வந்திருக்கிறேன் என்று என் பின்பக்கமாக என்னை பார்த்து பேசிக்கொண்டே வந்தார் வாலி நான் பேசாமலே போயிட்டேன் எம்ஜிஆர் செட்டுக்குள்ளே இருக்கிறார் நான் செட்டுக்கு வெளியே இருக்கிறேன் ராமகிருஷ்ணன் உங்களுக்கு இந்த வேஷம் ரொம்ப பொருத்தமாக இருக்கு நீங்களும் எம்ஜிஆர் தான் என்று பாராட்டி பேசினார் கவிஞர் வாலி கரூர் பக்கத்தில் வேலாயுதபாளையம் என்ற இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தேர்தலில் அதிமுக வேட்பாளராக நிற்கும் வடிவேல் இல்லத்தில் கல்யாணம் அந்த கல்யாணத்திற்கு நேரில் சென்று வாழ்த்த முதலிலேயே ஒப்புக்கொண்டிருந்தார் எம்ஜிஆர் திருச்சியில் அவர் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து கிளம்புறோம் வேலாயுதபாளையம் பகுதிக்கு நாங்கள் வந்தபோது காலை பதினோரு மணி இருக்கும் காங்கிரஸ் கட்சி கொடிகள் அஇஅதிமுக கட்சி கொடிகள் நிறைய பறக்க விடப்பட்டிருந்தன எம்ஜிஆர் வருவதை பார்த்து திருமண விட்டாருக்கு ரொம்ப குஷி எம்ஜிஆரோடு பன்ருட்டி ராமச்சந்திரன் ஜி ஆர் டைமண்ட் குழந்தை வேலு ராகவானந்தம் ஆகியோரும் உடனிருந்தனர் எம்ஜிஆர் கல்யாணத்துக்கு வந்திருக்கிறார் என்று அறிந்ததும் திருமண மண்டபமே போயிற்று காரிலிருந்து இறங்கி மணமக்களை அணுகும் போதுதான் இது வேறு கல்யாணம் நாங்கள் செல்ல வேண்டியது வேறு கல்யாணம் என்று தெரிந்தது மண்டபத்திற்கு வந்துவிட்டபடியால் மணமக்களை மனதார வாழ்த்தி தான் கொண்டு வந்திருந்த பத்து சவரன் தங்கச்சங்கலியை மணமக்களுக்கு பரிசாக வழங்கினார் எம்ஜிஆர் எதிர்பாராத விதமாக நேரில் வந்து மணமக்களை எம்ஜிஆர் வாழ்த்தியது தங்கச்செயினை பரிசாக கொடுத்தது எல்லாம் அவர்களை திக்கும் காட செய்துவிட்டது மணமக்களை வாழ்த்தி எம்ஜிஆரை பேசும்படி கேட்டுக்கொண்டனர் நீங்கள் இரண்டு பேரும் ஒற்றுமையாக எப்போதும் இருக்கணும் சிக்கனமாக செலவு செய்து பணத்தை சேமித்து வைக்க தெரிஞ்சிக்கணும் கணவன் மனைவி இருவரிடையே ஏதாவது பிரச்சனை என்று வந்தாலும் நீங்கள் இருவர் மட்டுமே அதை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் எக்காரணம் கொண்டும் உங்கள் பிரச்சனை மூன்றாவது அவளுக்கு தெரியவே கூடாது பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி பேசினார் எம்ஜிஆர் எம்எல்ஏ வேட்பாளர் வடிவேல் என்பவர் திருமணத்திற்கு எம்ஜிஆர் வரும்போது குறிப்பிட்ட இடத்தில் அவரை சந்தித்து அழைத்து வர சிலர் வழியில் காத்திருந்தனர் நாங்கள் வர காலதாமதம் வாங்கிவிட்டதால் நண்பர்கள் இனி எம்ஜிஆர் வரமாட்டார் என்று தாங்களே தீர்மானம் செய்து கொண்டு திருப்பி சென்று விட்டனர் அதனால்தான் இந்த குழப்பம் ஏற்பட்டுவிட்டது அந்த கல்யாணத்திற்கு சென்று பரிசீலித்து வாழ்த்தி பேசிவிட்டு மீண்டும் எம்எல்ஏ வேட்பாளரின் திருமணத்திற்கு செல்ல வேண்டும் என்பதில் தீர்மானமாக இருந்தார் எம்ஜிஆர் திருமண பத்திரிகையை வைத்து வழியை விசாரித்து அந்த திருமணத்திற்கு சென்றோம் எம்ஜிஆர் வரவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு தாமதமாக எம்ஜிஆர் வந்துவிட்டார் என்பதில் ஒரே மகிழ்ச்சி தரபுடலாக வரவேற்றனர் மணமக்களை வாழ்த்திய பிறகு எம்ஜிஆர் அங்கும் அவர்களை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மேடையில் பேசினார் பின்னர் தனியாக என்னிடம் ராமகிருஷ்ணா நாம் கொண்டு வந்த பத்து பவுண்ட் தங்கச்செயின் அவர்களுக்கு போய் சேரணும் என்று இருக்கிறது இல்லையனா நாம் மெனக்கெட்டு வந்த கல்யாணத்துக்கு பதிலாக வேறு ஒரு கல்யாணத்துக்கு ஏன் முதலிலே போகணும் என்று சொன்னார்